எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதில் ஒரு மெத்தட் தான், வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில், அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணலை தானே. அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க, அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா, நான் வந்ததை உங்கள்கிட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்ப தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்ப வச்சு தேடினு வைங்க, அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 100000 அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரும். இது மனித இயல்பு. இப்ப உங்களில் ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்ல, போயிருங்க, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் 1, எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கண்டா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். 2வது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தரேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே, 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் என்று கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு, சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு வாங்க, அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமானா புத்தளத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஆம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்ற, ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பான் தருமா விடுவா, இதான்
ஏதோ நடக்குதா கவலைப்படுறீங்க, தர போறான் மாஷால்லா, ஒண்ணுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணி தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகுது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தரப்போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை, இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார், ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை, எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் இரண்டு தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது.
அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாவை பார்த்தேன். ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது. கையும் விரலும் கண்ணும் மேலே குத்திக் கொண்டிருந்தது. ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன். அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹுமஃஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹுமஃஃபிர்லி, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லா, நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லாஹ்? உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹுமஃஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது. அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது. ரசூலுல்லா எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வாள் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி, எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது? அவர் எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன், இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம் அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில, நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னக்கமையத்துன், நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமறை குர்ஆனில் இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது. ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அந்த வேதனையை திருமறை குர்ஆன் அடக்கிறது. இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாஹ்வை இழந்த வேதனை, அதைவிட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவ மய்யிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆக பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதைவிட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா?
அதை விட வேற வளப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிட விட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். மன் கானா யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதையல்ல, கப்சா அல்ல, இது கதையல்ல, நெஜம். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபூ தல்ஹா சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபூ தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபூ தல்ஹா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்கார்றார், சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபூ தல்ஹா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபூ தல்ஹா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார், இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். இன்னமா நுத்யமுக்குல்லி வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்குரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபூ தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ தல்ஹா சொர்க்கத்திலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறது, யுக்ரில்லாஹு கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? ஓடி வருகிற நேரம் காஃபிர்கள் பேசுறார்கள், அபூ தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே. இதோ உங்க தூதர் சொல்கிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபூ தர்தா, யார் ரசூலல்லாஹ் இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா, ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபூ தர்தா அவர்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். யார் ரசூலல்லாஹ், வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன், இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா, பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவருடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி